வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ராகுலே வருக நல்லாட்சி தருக என்று கலைஞர் கருணாநிதி பாணியில் ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து விட்டார். ராகுல் காந்தி யாருடைய பிரதமர் வேட்பாளர்? காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகளின் பிரதமர் வேட்பாளரா அல்லது பாஜக எதிர்ப்பு கட்சிகளின் பிரதமர் வேட்பாளரா என்ற கேள்வி எழுகிறது. பாஜக இதை ஒரு பதற்றத்துடன் அணுகுகிறதா என்ற கேள்வியும் உடன் எழுகிறது. இந்த விவாதங்களுக்கின் ஊடாக நேற்றைய தினம் இடதுசாரிகள், சரத்பவார் போன்ற பாஜக எதிர்ப்பு கட்சிகள் அனைவரும் ஸ்டாலினுடைய கருத்தை அங்கீகரிக்கவில்லை, ஏற்கவில்லை, மறுக்க தொடங்கியிருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய இந்த அறிவிப்பு, இந்த பேச்சு, இந்த கருத்து கூட்டணிக்குள் ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிவிட்டதா அல்லது ராகுலை பலப்படுத்தும் முயற்சியா? பாஜக ஏன் இந்த அறிவிப்பில் பதற்றம் அடைகிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. கருத்துக்களை கேட்டு பெறலாம். கருத்துறையாளர்களை அறிமுகப்படுத்துகிறேன். காங்கிரஸிலிருந்து திரு பீட்டர் அல்போன்ஸ், அதே போல பாஜகவிலிருந்து திரு எஸ் ஆர் சேகர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு பீட்டர், நீங்களே விவாதத்தை தொடங்கி வைக்கலாம். ராகுலுடைய இந்த அறிவிப்பை, ஸ்டாலினுடைய இந்த அறிவிப்பை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களே இன்னும் முழு மனதோட அங்கீகரிக்கல அப்படின்னு தானே சொல்ல முடியும்? கூட்டணி கட்சிகள் அதுக்குள்ளே அவங்க அங்கீகரிப்பாங்க அப்படின்றதுல நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல, அதாவது இந்த பிரச்சனையை வந்து நீங்க ஒரு வேற ஒரு கோணத்துல நீங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை வந்து அவர் வந்து ஒரு அறிவிப்புன்னா அவர் ஒரு ப்ரொபோசலை பொதுத்தளத்தில் வைத்திருக்கிறார். விவாதத்திற்கு வர வேண்டிய ஒரு கருத்து, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குரலை பிரதிபலிக்கிறார். இப்பொழுது ஒரு பெரிய சர்வே நடத்துறாங்க. இந்தியாவில் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு, மோடிக்கு ஆதரவு, பாஜகவுக்கு எதிர்ப்பு, காங்கிரஸ் தலைமையிலான மதச்சார்பற்ற அணிக்கு ஆதரவு என்பதை பற்றி எதிர்ப்பு நடத்துகின்ற போது தமிழ்நாடு என்கிற நம்முடைய மாநிலத்தில் வந்து பெருவாரியான வாக்குகள் வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருந்தது. அதை போல ஆன்டி மோடி சென்டிமெண்ட் ஏறக்குறைய 83 விழுக்காடு தமிழ்நாட்டில். ஆகவே இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பத்தை, உணர்வை பிரதிபலிக்கின்ற வகையில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொது தளத்தில், அதாவது மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற கட்சிகள் மத்தியில், இன்னைக்கு வந்து மோடியினுடைய அரசை அவர்கள் சொல்லும்போது ஃபாசிஸ்ட சாடிஸ்ட் அரசாங்கம் என்று சொல்லுகிறார். நாட்டினுடைய ஜனநாயக நிறுவனங்களை, பொருளாதாரங்களை இவ்வளவற்றையும் சீரழித்த இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரு பெரிய யுத்தம் நடத்த வேண்டும். அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு மோடிக்கு எதிர்ப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தகுதி பெற்ற தலைவராக இருக்கிறார், அவர் தலைமையிலே இந்த யுத்தம் நடத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தை சொல்கிறார். தமிழகத்தினுடைய உணர்வுகளை சொல்கிறார். இதை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு பார்வையில பார்க்கலாம், அது வந்து வேறு. ஆனால் இதை சொல்வதற்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் கடந்த கால வரலாறை பார்க்கின்ற போது எப்பொழுதெல்லாம் தேசிய அரசியலிலே குழப்பம் வந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கான முதல் கருத்து குரல் எங்கே இருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தான் வந்திருக்கிறது. அது வந்து அண்ணன் இந்திரா காந்தியாக இருந்தால் என்று சொன்னார்கள். திரு பீட்டர் குறிக்கிறேன், மேடையிலே இருந்தீங்க, நீங்க இந்த மேடையிலே இருந்தீங்க, மூன்று மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்க. முன்ன இந்திராவை கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி சொன்னது போல், சோனியா காந்தியை கலைஞர் கருணாநிதி சொன்னது போன்ற ஒரு சூழல் இப்ப இல்ல அப்படின்றத நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படித்தானே? ஏன் அப்படி சூழல் இல்லைன்னு சொல்றீங்க? இந்திரா காந்திக்கு வந்து அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய நெருக்கடி, இந்தியாவினுடைய அத்தனை பெரிய தலைவர்களும் அவருக்கு எதிராக இருந்தார்கள். இன்னைக்கு இந்தியாவில் வந்து பெரிய ஜாம்பவான்கள், பல்வேறு மாநிலங்களிலே களம் கண்ட தலைவர்கள் எல்லாம் அன்னைக்கு இந்திரா காந்திக்கு எதிராக இருந்தார்கள். அந்த நேரத்திலே மிக தைரியமாக கலைஞர் தான் சொன்னார், நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகின்றார். அன்னை சோனியா காந்தியை பார்த்து காங்கிரஸ்காரர்கள், சரத்பவாரை போன்றவர்கள், சங்மா போன்றவர்கள், பாஜகவனுடைய சுப்பிரமணிய சாமியை போன்றவர்கள், ஒரு வெளிநாட்டு பெண்மணி, இவருக்கு இந்த நாட்டினுடைய குடியுரிமையே கிடையாது என்று சொல்லுகின்ற போது மிக தைரியமாக கலைஞர் அவர்கள் அந்த குரல் கொடுத்தார். இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வருகின்றார். இன்னைக்கு ராகுல் காந்தியை பார்த்து பாஜக என்ன சொல்றது? பப்பு, இவர் விபரம் தெரியாதவர், இவரால் ஒன்றும் இயலாது, தலைமை குணம் இல்லாதவர் என்று சொல்லுகின்ற போது இந்த மோசடியான விளம்பரத்திற்கு மக்கள் விலை போய்விடக்கூடாது, இந்த சூழ்ச்சிக்கு அரசியல் கட்சிகளும் துணை போய்விடக்கூடாது, ராகுல் காந்தி அவர்கள் மிக தகுதியான தலைவர், இந்த மூணு மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சியை தனியாக நின்று வெற்றிக்கு வழிநடத்தி சென்றிருக்கிறார், மோடியை களத்திலே சந்தித்து
அவர் தோல் உரித்து காண்பிப்பதற்கு ஆண்மையும் வீரமும் தகுதியுள்ள தலைவர் ராகுல் காந்தி என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வதிலே, அவருக்கு இருக்கின்ற கருத்தை சொல்வதிலே என்ன தயக்கம் இருக்க முடியும்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக இருந்திருக்கிறது. அந்த கால சூழலுக்கு ஏற்ப கடந்த காலத்திலே அமைந்திருக்கிறது. இப்பயும் அதுதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த மேடையிலே சந்திரபாபு நாயுடு இருந்தார். சந்திரபாபு நாயுடு இந்த மெகா கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய அந்த முயற்சியில நம்ம பிரதமர் வேட்பாளர் இப்ப யாரும் நம்ம முன்னிறுத்திக்க வேண்டாம், தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம் தான் இருவரும் செய்தியாளர்களை கூட்டா சந்திக்கும் போது சொன்னது. சரத்பவார் இருக்கட்டும், மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாமே இடதுசாரிகள் முதற்கொண்டு நேற்று சொல்றாங்க தேர்தலுக்கு பிறகு பாற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னு. அப்ப ராகுலை இங்க திமுகவிலிருந்து முன்னிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படித்தானே இதோட பொருளா இருக்கு? திமுக வைத்து ராகுலை முன்னிறுத்துகிறீர்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்திய அரசியலிலே இன்றைக்கு இருக்கிற மிக மூத்த அனுபவம் வாய்ந்த மாநில கட்சி. இந்த ரீஜனல் பாலிடிக்ஸ் என்பதற்கு வடிவம் கொடுத்ததே ரீஜனல் பாலிடிக்ஸுக்கு வந்து தேசிய அரசியலில் வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்பதை முதலில் சொன்னதே திராவிட முன்னேற்ற கழகம். அரசியல் வரலாற்றை மறந்துவிடக்கூடாது. அந்த சூழ்நிலையில அந்த நீண்ட நெடிய பாரம்பரியம், அந்த தொடர்ச்சி, மரபு இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த தேசிய அரசியலில் ஒரு தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார். அதாவது மதச்சார்பற்ற அரசியல் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்லுறேன். இன்னைக்கு ஹிந்து ராஷ்டிரம், கவு புரொட்டக்ஷன், ராமர் கோவில், இப்பொழுது ஊர் ஊரெல்லாம் வந்து இந்த சபரிமலைக்காக வேண்டி போராட்டம் நடத்துகிறார்கள். இதுதான் அரசியலினுடைய மைய கருத்து என்று எண்ணக்கூடிய ஒரு சித்தாந்தம். இவைகள் தான் வேலை வாய்ப்போ பொருளாதாரமோ அடிப்படை கட்டுமான பணிகளோ இவைகளெல்லாம் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைகள், மதம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அரசியலினுடைய மைய கட்டம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அணியினர். அவர்களுக்கு ஒரே கட்சி தான் இருக்கிறது. அப்படி நினைக்கிற எல்லாரும் யாருக்கு வாக்கு போட வேண்டும் என்றால் பாஜகவுக்கு தான் வாக்கு போட வேண்டும். ஆனால் வளர்ச்சி, முன்னேற்றம், தேசம், ஜனநாயக நிறுவனங்கள் இவைகளையெல்லாம் காப்பாற்ற வேண்டும், மாநில உரிமைகளை போற்றி பாதுகாக்க வேண்டும், கூட்டாட்சி தத்துவம் நில வேண்டும் நினைக்கிற கட்சிகள் வந்து, அது வந்து நிறைய கட்சிகள் இருக்கிறது. காங்கிரஸ் இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், அந்த பாஜக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள். காங்கிரஸ், அந்த பாஜக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாம், பாஜக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாம் ஓரணியில் ஒன்று திரண்டு அந்த கட்சிகள் அந்த 60 கோடி, ஆனா அவ இவர் ஓரணியில் ஒன்று திரண்டு பாஜக எதிர்ப்பு கட்சிகள் எல்லாம் ஓரணியில் ஒன்று திரண்டு ராகுலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு பாரம்பரியமிக்க கட்சியிலிருந்து ஒரு முதல் குரல் வருகிறது என்ற துணியில் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அதற்கான பதில நான் திரு எஸ்ஆர் சேகர்ட்ட வாங்கி வருகிறது. அதாவது அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒண்ணு முடிச்சார், அவர் வந்து இன்னைக்கு வந்து புள்ளி வைத்திருக்கிறார். அந்த புள்ளி கோலமாக விரைவில் மாறும். அந்த புள்ளி கோலமாக மாறுமா அப்படின்னா, மோடி வெர்சஸ் நோபடி அப்படின்றது நீங்க எடுத்த பிரச்சாரம் அப்படிதான் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சியிலிருந்து ஒரு குரல் வந்திருக்கு, இது ராகுலுடைய அந்தஸ்தை உயர்த்தி இருக்கு அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும்? ஏன் இதற்கு இதை நீங்க அப்படி பார்க்க முடியாது? இல்லை, அண்ணன் பீட்டருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் நேற்றுக்கு என்கிட்ட வந்து திமுக உங்களுக்கு எதிராக இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் பீட்டரை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ புரிஞ்சிச்சு, திமுக ஆள் இல்லையேங்கிற ஒரு ஆதங்கத்தை அண்ணன் பீட்டர் வந்து அழகாக திமுகவுக்காக எப்படியெல்லாம் வாதாடினார் என்பதை தமிழ்நாட்டில் முடிச்சிடுறேன். நான் பீட்டருக்கு தான் போய் சொல்லிட்டு இருக்கேன், சந்தோஷம். அதனால் அவ்வளோ தூரத்துக்கு அவங்க இல்லாத இடத்த நிரப்புனீங்க. இந்து ராஷ்டிரம் ஐயப்பன்லாம் கொண்டு வர்றதுலாம் அப்படின்லாம் வரிசையாக சொல்லி சொன்னாரு. ஆனால் வந்து கவுல் ஐயர்னு கடைசியாக ராகுலை டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு அவங்க இந்த வார்த்தையை சொல்லவில்லை என்றால் அரசியலில் இவர்கள் காணா போயிடுவார், அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம் என்கின்ற ஒரு லெவலுக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது. இதோட நான் அவருக்கு பதிலை முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த சப்ஜெக்டில் அண்ணன் பீட்டர் ரொம்ப பழைய காலங்களையெல்லாம் மறந்து விட்டு அப்படியே ஒரு விஷயமா பேசினார். ஜனநாயகத்தை பாதுகாக்க, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க 115 தடவை தெரிய தடவை டிஸ்மிஸ் பண்ணது காங்கிரஸ் கூட்டாட்சி தத்துவத்துக்கு. அதனால அவர் வந்து இதெல்லாம் பேசுறாரு. அதையே தான் துரதிருஷ்டவசமாக ஸ்டாலின் இதான் பேசுறாரு, ஜனநாயகத்தை பாதுகாக்க. அவங்க அப்பா அவர் 2 டிஸ்மிஸ் பண்ண கட்சி. இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்து இன்னும் வந்து கடந்த கால வரலாறு அரசியல் மேலே விஷயத்த சொல்லிட்டு இல்ல, ஏன்னா அரசியல்ல வரலாறை மறந்து நேரில் இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் பீட்டர் முடித்ததும் நான் அங்கிருந்து கேட்பதும் ஒண்ணுதான், மோடி வெர்சஸ் நோபடி. இதான் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு மோடிக்கு நிகரான ஒருவர் வந்து விட்டார், அவருக்கான ஒரு அந்தஸ்தை ஒரு பாரம்பரியமிக்க கட்சி கொடுத்துருச்சு.
அப்ப மற்ற கட்சிகளும் கொடுக்கும், அதற்கான சூழல் உருவாகும், ஒரு புள்ளியை போட்டாச்சு அது கோலமா மாறும் சொல்றாரு பீட்டர். புள்ளி கோலமாக மாறுகிறதா அலங்கோலமாக மாறுகிறதா என்பதை கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் விடுங்க, ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் நாங்கள். நாங்கள் வந்து ஜெயலலிதா மாதிரி எதிரிகளே இல்லாத நிலைமையில் இருக்கும்னு சொல்லலை, அதை விரும்பலை. ராகுல் வந்து ஒரு பெரிய தலைவராக உருவாகி எங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதை பண்ணினால் வரவேற்கிறோம், பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம், பண்ணக்கூடாது என்று நினைக்கல, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இன்றைய நிலைமை அதுக்கு பக்கத்தில் அவர் இருக்காரா அதை பார்த்து சொல்லுங்க. அதை பார்த்து சொல்லுகின்ற போது நேற்றைக்கு வந்து ஸ்டாலின் அறிவித்த அடுத்த நிமிஷமே டிஎம்சியிலேருந்து டெரி ஓபிரையன் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு, என்சிபி அப்ஜெக்ட் பண்ணுது வரிசையாக அந்த கூட்டணியில. அதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க, அப்ஜெக்ட்னா நீ வந்து அறிவித்தது தவறு அப்படின்னு சொல்லல, தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம், இதுக்கு என்ன பேர் எடுத்துக்கலாம், இதுக்கு பேர் என்ன? உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதை ஒரு பக்கம், அப்புறம் சொல்லுங்க இப்ப ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுது அரசியல் நாகரிகமா சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம். அதாவது இன்றைய அறிவிப்பு ஸ்டாலினுடைய தமிழ்நாட்டினுடைய அறிவிப்பு காங்கிரசுக்கு ஜாக்பாட். ஏனென்றால் 41 இடங்களில் நின்று 8 இடங்களில் மட்டுமே வந்த அந்த காங்கிரஸுக்கு இந்தியாவில் வந்து ஒருவேளை தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஓரளவுக்கு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அது நாளைக்கு அங்கே பார்கெனிங் இப்போ வர சென்ட்ரலில் கூட்டும். எனவே இது திமுகவுக்கு லாபம் இல்லை, காங்கிரஸுக்கு லாகும். அதனால காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் முஷா திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்து நீங்கள் பேச வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. திரு பீட்டர், அதாவது இந்த அறிவிப்பில் நீங்கள் சொல்கிறதும் எஸ்ஆர் சேகர் சொல்கிறதும் நான் ரெண்டு கோணங்கள்லேருந்து புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி, ஒரு தேசிய கட்சியின் தலைவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வந்து ஒரு கூட்டணிக்குள்ள தங்களுக்கான இடப்பகிர்வு, கூட்டணியில் யாருக்கு முக்கியத்துவம் இருக்குது இதை மையப்படுத்தி பேசப்பட்ட ஒரு பேச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதாவது ஒன்று, நண்பர் சேகர் வந்து ஒரு நல்ல அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி. நான் கேட்குறேன், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் இன்றைக்கி வந்து மதச்சார்பற்ற அணியினுடைய அந்த கூட்டணியில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்வோம், யாருக்கெல்லாம் அதில் பொறுப்பு இருக்கிறது? அதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பொறுப்பு இல்லையா? இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக ஏறக்குறைய இன்று அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சூழ்நிலையில் இன்று அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார். இந்த யுத்தம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த யுத்தம் வெற்றி பெறுவதற்கான ஒரு தளபதியை நாம் அடையாளம் காண வேண்டும். இன்று அந்த தளபதியாக தன்னுடைய முழு தகுதியோடு வந்திருக்கிற அவரை நாம் முன்னிறுத்தினால் இந்த யுத்தம் நிச்சயமாக வெற்றி பெறும். இது எனது கருத்து, இதை நீங்கள் எல்லோரும் ஆதரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறார். அதுதான் நீங்க ஒண்ணு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அவர் வந்து தமிழக அரசியலை மையப்படுத்தித்தான் அவர் சிந்திக்கிறார். தமிழக அரசியலினுடைய சூழ்நிலை, தமிழக மக்களுடைய உணர்வு, தமிழக மக்களுடைய விருப்பம் இவற்றை பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி மிக உறுதிப்படுத்தக்கூடிய கூட்டணியாக இங்கே உருவாகின்ற போது அது அகில இந்திய அரசியலுக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கும். எப்பொழுதெல்லாம் தமிழகத்திலே வந்து 36 இடங்கள் பெறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே ஆட்சி அமைந்திருக்கிறது. அதுதான் இப்ப பிஜேபிக்கு பயமா இருக்கு. திருப்பீட்டர்ல முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அவங்க வந்து அந்த கூட்டணி வந்து தமிழகத்தில் இவ்வளவு நெருக்கமாக வருவதை அவர் குறிக்கிட விரும்புறீங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை திருப்பீட்டர் முன்னாடி எழுப்பிடுறேன். இது வந்து ஸ்டாலினுடைய கருத்து அப்படின்றத கடந்து நம்ம வந்து தேசிய அளவில் அந்த பல தலைவர்களோட கருத்தை பார்ப்போமே, தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. திரு எஸ் ஆர் சேகர் அதை மறுக்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னாலே ராகுல் அவங்க ஏத்துக்கலாம் தான் அப்படின்னு. நான் அதோட வேற கண்ணோட்டத்தையும் பாக்குறேன், அவங்க தேர்தலுக்கு பிறகு ராகுலை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு கட்டம் வந்தாலும் பாஜகவும் காங்கிரசும் சரிசமமாக இருக்கும் பொழுது ஆட்சியில், தேசிய ஆட்சியில் தங்களுக்கான செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ளத்தான் இப்ப அவங்க ராகுல ஒத்துக்கல, தேர்தலுக்கு பிறகு ஒற்றுக்கொள்வார்கள், அப்படி போட்ட நெருக்கடியை கொடுப்பார்கள் அப்படின்ற ஒரு கருத்து இயல்பாவே எழுது. இல்ல, நான் ஒண்ணு மட்டும் நான் சேகர் கேட்கிறேன். சேகர் நானும் இது வந்து பல விவாதங்கள்ல கலந்துருக்கிறோம். இதுக்கு மேல சேகர் என்ன கேள்வி கேட்டாரு? உங்க ராகுல் காந்தியை யார் பிரதமராக ஏற்றுக்கொள்வார்? அகில யாதவ் ஏற்கட்டோ பரவாயில்ல, மமதா ஏற்றுக்கொள்ள பரவாயில்ல, உங்க ஸ்டாலின், நம்ம ஊர் ஸ்டாலின் ஏத்துக்கிடுவாரா அப்படின்னு கேள்வியை 15 முறை இந்த வாதத்தில் வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு வந்து வாதத்தின் போக்கை அவர்கள் மாற்றுகிறார்கள். இதுவரை கேட்டவர்கள் என்ன கேட்டார்கள்? ஏன் ஸ்டாலின் சொன்னா என்ன ராகுல் காந்தி பிரதமர் என்று அப்படி என்று எத்தனை முறை கேட்டிருக்கிறார்கள் பாஜகவினர்? இவருடைய சகோதரி தமிழிசை கேட்கவில்லையா? இன்னைக்கு வந்து சேகர் கேட்கவில்லையா? நாராயணனை போன்றவர்கள் கேட்கவில்லையா? இன்னைக்கு வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். எங்களுக்கு அது குழப்பம் இல்லை. என்னெல்லாம் சொன்னாங்க? தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஆதரிக்கும்,
திரு சேகர் வந்து ஒண்ணு புரிந்து கொள்ளணும், ஒரு வீட்டுல வந்து தகுதியான மணமகள் இருக்கின்ற போது போய் பொண்ணு கேக்குறாங்க, பொண்ணு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, அது நடக்காதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்க இஷ்டம் உள்ளவர்கள் படித்து கொண்டிருக்கிறது, தேர்தல் தேர்வு முடியட்டும், முடிஞ்ச உடனே கல்யாணம் வச்சுக்கலாம், இது போன்ற ஒரு பதில் தானே அது வரட்டும். தேர்தல் வந்தோடனே முடி, யாருமே வந்து நெகட்டிவ் பண்ணலையே, அது எல்லாருமே வந்து காங்கிரஸ் தான் பிரதான கட்சியின் ஒத்துக்கொள்ள, சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கொள்கிறார், இன்னைக்கு வந்து சரத்பவார் ஒத்துக்கொள்கிறார். ஏன் முன்னாள் பிரதமர் தேவகவுடா ஒரு மாதத்திற்கு முந்தே கர்நாடகாவை பொறுத்தவரை ராகுல் தான் பிரதமர் என்று அறிவித்து விட்டார். ஆகவே இது வந்து யாருமே அதை நெகட்டிவ் பண்ணல. இன்னைக்கு மமதா பானர்ஜி கூட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேர்தல் வரட்டுமே அப்படி என்று சொல்லுகின்ற போது இதை யாரும் டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடல. ராகுல்னால பல விஷயங்களை சாதிக்க முடிஞ்சு, கர்நாடகால உங்களை ஆட்சிக்கு வரவிடாம தடுக்க முடிஞ்சு, மூன்று மாநில தேர்தல்ல அவங்க மூன்று மாநிலத்துல அவங்க வெற்றி கனியை பறிச்சிருக்காங்க, இதெல்லாம் தலைவரா பதவியேற்று ஓராண்டுக்குள்ள. அப்படிப்பட்ட ராகுல்னால ஏன் தேர்தலுக்கு பிறகு தன்னை அந்த அமைப்புக்கான அந்த கூட்டணிக்கான தலைவரா மாத்திக்க முடியாது? இல்லை, அது மாற்றிக்க முடியுமா முடியாதாங்கிறது அதுக்கு பின்னால் தான் பார்க்கணும். ஏன்னா 4.5 ஆண்டு காலத்தில் ராகுலினுடைய செயல்பாடுகள் எப்படி விமர்சிக்கப்பட்டது, இந்த 3 மாநில நூலிழை வெற்றி அரசியல் அதுங்க அவங்களுக்கு டாக்கிங் பாயிண்ட் ஃபார் சம் டைம். இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் வந்துடுறேன். அண்ணன் ரொம்ப அழகாக கேட்டார், ஸ்டாலின் சொல்லுவாரா ராகுலை ஏற்றுக்கொள்வாரா, பாஜக கேள்வி கேட்டதே நானே கேள்வி கேட்டேன், நிறையா தடவை கேட்டேன். இப்போ அதில் தான் கொஸ்டினேன்னு கேட்டால், தமிழ்நாட்டினுடைய குழப்பமான சூழ்நிலையிலே திமுக பல விஷயங்களை தீர்மானித்தது, கலைஞர் தீர்மானித்தார், அண்ணன் பீட்டர் சொன்னார், சரி உண்மை. 1980 ஜனதா எக்ஸ்பெரிமெண்ட் தோல்வி அடைந்து ஜனதாவோடு கூட்டணியில் இருந்த திமுக மிகப்பெரிய தோல்வியை தமிழ்நாட்டில் சந்திச்சது, அதனால இம்மிடியா ஒரு டிசிஷன் எடுக்க முடிச்சிடறேன், இது ரொம்ப சுருக்கமான சரித்திரம் இது. அதனால திமுக ஒரு டிசிஷன் எடுத்து மாறிச்சு இந்திரா காந்திக்கு, இந்திரா காந்தியோட வந்துச்சு. அதே மாதிரி 2004 பிஜேபியோட கூட்டணியில தோல்வி அடைந்தது மாநில, இல்ல அதனால அவருடைய அந்த டிசிஷன் ரைட். ஆனால் இன்றைக்கு திமுக அதே மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளோட இப்ப அந்த டிசிஷன் எடுத்து கூப்பிட்டு ராகுலே வருக ஆட்சி தருக சூழ்நிலை இல்லை. ஆகவே அதனாலதான் சொல்றேன், இந்த டிசிஷன் ஒரு முடிச்சு முடிச்சிருக்கு, ராகுல் எடுக்க இது ஸ்டாலின் எடுக்க மாட்டார், எனவே வலுவான அளவிலே காங்கிரஸ் சென்ட்ரல்ல இல்ல, அதனால சொல்ல முடியுமான்னு கேட்டோம். ஆனா ராகுல வந்து இப்படி ஸ்டாலின் விழுந்து விடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ராகுல ஸ்டாலின் தகுதியான மணமகள் இருக்கின்ற போதுன்னு அண்ணன் சொன்னார், ஆனா தகுதியான மணமகள் இருக்கும் போது சரினா, இப்ப அது இல்லனா சரியாம வந்து உங்களுக்கு லாபமா அவர் உங்கள்கிட்ட சிக்கியிருக்காரு, கலைஞர் மாதிரி அவர் முடிவெடுக்கவில்லை என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காக ஆனால் நீங்கள் ஏற்க மாட்டீங்க. மேடையை நல்லா கவனிச்சிருப்பீங்க. மு.க. ஸ்டாலின் திரு ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளராக முன்மொழிகிறதற்கு முன்ன அவர் பேசின பேச்சு என்னன்னு தெரியும், கடுமையா விமர்சிக்கிறார் மோடிய. அப்ப மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க தேசிய அளவில் பல கட்சிகள்கிட்ட இருக்கு. அப்ப அந்த கட்சிகளை ஒரு புள்ளியில ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கு, அந்த ஒரு புள்ளியா ராகுலை நான் முன்னிறுத்துறேன் அப்படிங்கறதா அந்த ஒட்டுமொத்த பேச்சோட சாராம்சம். இது எல்லாமே நீங்க எழுப்பக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த புது பொண்ணு அந்த புது பொண்ணை ஏத்துக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குல்ல, இது மோடி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை புள்ளியில சமரசம் ஆயிராதா? இல்ல, மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒற்றை புள்ளியே சின்ன புள்ளி, அது வந்து எல்லாருமே தொடர்ந்து. இப்ப நான் அண்ணனுக்கு புரியற மாதிரி சொல்றேன், 1984-89 வரை கூட அத்தனை எதிர்கட்சிகள் ஒரு அணியில் இருந்துச்சு, காங்கிரஸ் தனியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பிரதமர் யார் அப்படின்னு காங்கிரஸ் கேட்டுச்சு, எதிர்கட்சியை சொல்லல எந்த எதிர்கட்சியும், அந்த நிலைமை இன்னைக்கு காங்கிரஸுக்கு இருக்கு. அதனால காங்கிரஸ் மிக பலவீனமாக இருக்கிறது அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி மாதிரி. அதனால அந்த ஒற்றை புள்ளி எல்லாம் புள்ளி தான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம காங்கிரஸ் ஹஸ் ப்ரூவன் ஆல் தீஸ் இயர்ஸ், இந்த மாதிரி கூட்டணியில நம்பிக்கை அது உருவாக்கவே இல்லை. அதனால இப்போது இருக்கக்கூடிய இப்ப இந்த அறிவு பண்றது வீக்கன் பண்ணும் இல்லை. நான் என்ன சொல்றேன், திமுகவுனால நம்ம மம்தாவுக்கு ஏதாவது லாபமா, மம்தாவுனால திமுக ஏதாவது இல்லாமல் அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும், கடைசியை எல்லாரும் சேர்ந்து அங்க கூட்டணியில இந்த நம்பரை வச்சு கேம் விளையாடலாம், அதுதான் இருக்கு. சார், அவங்களுடைய பொதுவான நோக்கம் என்ன?
மோடி அரசை நீக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய பொதுவான நோக்கம். மம்தாவால ஸ்டாலினுக்கோ, ஸ்டாலினால மம்தாவுக்கோ, சந்திரபாபு நாயுடுக்கோ எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா இவங்களுடைய பொதுவான நோக்கம் என்னவா இருக்கு? இல்ல, மோடி அரசை நீக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் பொதுவான நோக்கம் என்பது முதல்லயே அடிபடுதே. நான் வந்து உன் பிரதமராக இப்ப ஏத்துக்க மாட்டேன், பின்னால பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஆரம்பத்திலேயே பிரச்சனை இருக்கேன். அவர்கள் மழைக்காக, பிஜேபி என்கின்ற புயலுக்காக, மழைக்காக ஒதுங்கிய ஒவ்வொருத்தரும் எனிமையாக இருக்கக்கூடிய, காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகள் போல ஒதுங்கியிருக்காங்க. மழை விட்ட உடனே பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால மழை விடாது, மோடி மழை விடவே விடாது. திரு பீட்டர், மோடி மழை விடவே விடாது. அந்த மழையில் இப்ப சேர நினைக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் சிதறி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உங்களுக்குள்ள தேர்தலுக்கு முன்னவே நீங்க யார் தலைவர், மோடி வெர்சஸ் நோபடி அப்படின்ற இந்த கட்டமைப்பை உடைச்சு மோடி வெர்சஸ் ராகுல் அப்படின்றத முன்னிறுத்த முடியலன்னா இது மக்கள் மத்தியிலேயே, மக்கள் மன்றத்திலேயே இது ஒரு வாக்கா பிரதிபலிக்காது அப்படிங்கறதான் எஸ் ஆர் சேகருடைய அந்த பொருள். அதாவது இன்னும் வந்து அவருக்கு நம்ம சகோதரர் சேகர் வந்து இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கலன்னு நினைக்கிறேன். மோடி என்கிற மழை முடிந்து நாள்லாம் போயிட்டு நீங்க வந்து இன்னைக்கு மூன்று மாதம் தேர்தல் என்ன ஆனதும் நீங்க பாருங்க, நீங்க கேளுங்க, ஏன் கேளுங்க. அதாவது பெருமாள் வந்து உங்கள்கிட்ட கேளுங்க, பெருமாள்கிட்ட கேட்டா தனியா கேட்டா சொல்லுவாரு மோடி சரித்திரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. முதல்வர்கள் கூட இன்னைக்கு மோடியை வந்து பிரச்சாரத்திற்கு வந்து அழைக்கல. ரொம்ப ஜாஸ்தி, நீங்க குஜராத்ல வந்து எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாரு, கர்நாடகாவில வந்து எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாரு, ஆனால் மத்திய பிரதேசத்திலோ அல்லது மற்ற மாநிலங்களிலோ அந்த மாநில முதல்வர்கள் தான் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டார்களே ஒழிய, இன்னும் வந்து பாஜகவில் வந்து ஒரு எம்பி சொல்றாரு இந்த மத்திய பிரதேசத்தில் வந்து சௌகான் தோத்ததுக்கு காரணமே மோடி தான், இவருடைய டிமானிட்டைசேஷனும் இவருடைய பேட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டியும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க தவறியும் அக்ரேரியன் கிரைசிஸ் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பெரும் துன்பம் தான் மோடியால் விளைந்த மேன்மேட் டிசாஸ்டர்ஸ்னு சொல்றாங்க, அதுதான் காரணம். ஆகவே மோடியினுடைய அந்த மித்துலாம் உடஞ்சி ரொம்ப நாளாச்சு. இப்போ அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் என்னெல்லாம் வந்து சொன்னீங்களோ, நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து ஜனங்கள் மத்தியில் எடுக்கிற 18 லட்சம் 15 லட்சம் கொண்டாந்து போடுறேன், 2 கோடி வேலை வாய்ப்பு கொண்டாந்து கொடுக்குறேன், நாட்டில் வந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் மீனவர்கள் மீன் பிடிக்கலாம், தமிழ்நாட்டில் வந்து வியாபாரம் பெருகும், சின்னாபின்னமாகி விட்ட நிலைமையில நீங்க மோடி எதிர்ப்புல ஒரு பிரச்சனைகளை முன்வைக்கிறீங்க. இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் முன்வைத்து மோடி எதிர்ப்பு ஒவ்வொரு மாநில கட்சிகளும் எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன்னா, மோடி வெர்சஸ் நோபடி அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இருந்தது, அதற்கு ராகுல் வர்றாரு. இப்ப ராகுல நீங்க தேர்தலுக்கு முன்னவே நீங்க உருவாக்கல, இந்த கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா இது மக்கள் மன்றத்திலே பிரதிபலிக்காது, மீண்டும் மோடி தான் வருவார் அப்படிங்கறதுதான் எஸ் ஆர் சேகரோட நம்பிக்கை. இல்லை, நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தேர்தலை வந்து மோடி வெர்சஸ் ராகுல்னு கொண்டு போகிறது காங்கிரஸ் கட்சியின் விரும்பவும் இல்லை. அப்படி இந்த தேர்தல் போய்விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் இன்னும் மிக கவனமாக பதில் சொல்கிறோம். மோடிக்கு எதிராக மக்கள் என்றுதான் கேள்வி வரும். மோடி வெர்சஸ் ராகுல், மோடிக்கு எதிராக இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த நாட்டினுடைய ஏழைகள், இந்த நாட்டினுடைய விவசாயிகள், வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட வேலை இல்லாத பட்டதாரிகள், சீரழிந்து போன வியாபாரிகள், சிறு தொழில் முனைவோர், இவர்கள்தான் நாம் மோடிக்கு எதிரே ஒழிய ராகுல் காந்தி மோடிக்கு எதிராக அல்ல. ஆகவே பிரச்சனைகளை வைத்துத்தான் காங்கிரஸ் தேர்தலை சந்திக்க நினைக்கிறது. அதை பாஜக தான் மோடி வெர்சஸ் ராகுல் என்று சொல்ல நினைக்கிறது. அதான் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலையும் போய் அவர் ஏன் வந்து அன்னை சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியையும் பிரதமர் தாக்குகிறார். அவர் இன்னைக்கு போய் தன்னுடைய 4.5 வருடத்திற்கு முன்னால் பிரதமர் வந்து வேட்பாளர், இன்று 4.5 வருடம் கழித்து அவர் சாதனையை சொல்ல வேண்டாம். ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுகிறார் என்று உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிட்டேன். இது நிகழ்ச்சியோட இறுதி இடத்துக்கு வந்துட்டோம். திரு பீட்டருடைய கருத்து, மோடி வெர்சஸ் ராகுல் அப்படின்லாம் நாங்க பாக்கல, மோடி வெர்சஸ் மக்கள், நாங்க ராகுலை முன்னிறுத்துவதை விட மக்கள் பிரச்சனைகளை தான் முன்னிறுத்துகிறோம், மோடியும் எதிர்துருவமாக மக்கள் பிரச்சனையும் இருக்கின்றன, இதுவே எங்களை மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு பெற வைக்கும் அப்படிங்கிறத அவங்களோட இந்த பீட்டர்னுடைய வாதமும். ஒருவேளை இது காங்கிரசனுடைய பிரச்சார வாதமாக இருந்தால் அது பிஜேபிக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் மோடிக்கு நிகராக ராகுல் இல்லை, ஆகவே இந்த
இந்த இந்த குதிரையை அனுப்பினால் இது தோற்றுவிடும் என்கிற நம்பிக்கையிலே முதலிலேயே அவருடைய வெற்றி மீது இருக்கிற ஒரு அவநம்பிக்கை உருவானது. அவர்களாலே மோடிக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை ப்ரொஜெக்டே பண்ண முடியல. முதல் முறையா 1991 அப்புறம் காங்கிரசாலே பிரதம மந்திரியாக ஒருவரை கூட அறிவிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பலவீனத்தில் காங்கிரஸ் இருக்கிறது என்பதற்கு அண்ணன் பீட்டர்னுடைய வாதம் உறுதி. ஒன்னு ரெண்டாவது, மறுபடியும் 15 லட்சம் 15 லட்சம் சொல்லிட்டே இருந்தாங்க. ரஃபேலை பற்றி இப்ப ராகுலுடைய குற்றச்சாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் அழகாக தீர்ப்பு சொன்னதற்கு அப்புறம் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், 15 லட்சம் எங்கேயுமே இல்லை, அதை திரும்பி சொல்லுகிறார்கள். எனவே காங்கிரசுக்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை, பழைய விஷயங்களே எடுக்கிறாங்க. இப்போது நான் வந்து அண்ணன் பீட்டருக்கு இதன் மூலமாக ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறேன், நீங்க ராகுலை நிறுத்தி பாருங்கள், மக்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்காங்க, ராகுலை நிறுத்தி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய வெற்றியை பார்ப்போம். சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். காங்கிரசின் கருத்து மோடி வெர்சஸ் மக்கள், நீங்க மோடி வெர்சஸ் ராகுல் தான் வேணும்னு விருப்பப்படுறீங்க. மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க? சரி, மக்கள் உங்க பக்கம் இருக்காங்க, ஆனா ராகுல் வரணும் உங்களுக்கு எதிராக அப்படின்னு விருப்பப்படுறீங்க. எது நடக்க போகிறது அப்படின்னு பார்க்கும். மக்கள் மோடிக்கு நிகரான தலைவரா யாரை பார்க்க போறாங்க, அது ராகுலை பார்க்க போறாங்களா அப்படின்றத இன்னும் 100 நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்களின் இருவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.